ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு விஏஜி ஹோம் பேக்கர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் ஒரு டேஸ்டியான ப்ளூ வெல்வெட் கேக்கோட ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பட்டர் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 கப்பு பால் எடுத்துக்கணும். அதில் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் தாண்டி பாருங்கள், பால் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் ராயல் ப்ளூ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கலர் பார்த்திங்கன்னா, இந்த மில்க்கில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப டார்க் கலராக நமக்கு கிடைக்கணும். அப்போ தான் நம்ம 1 kg பேட்டரில் விடும்போது நமக்கு கரெக்ட் ஒரு ப்ளூ கலரில் கிடைக்கும். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ செய்து காமிக்க போகிறது 1 kg கேக்கு. ஸோ அதோட மெஷர்மெண்ட் தான் நான் இப்போ சொல்கிறேன். 1 கப் மைதா மாவு எடுத்துக்கணும். அதுக்கு கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் எடுத்து 3 தடவை நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு விஸ்கு வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் அந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். அடுத்ததாக 1 கப் பவுடர் சுகர் எடுத்துகிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம எக் பீட் பண்ணிக்கலாம். அதுக்கு 4 ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டை எடுத்துக்கணும். அதில் 1/2 டீஸ்பூன் ப்ளூபெரி எசன்ஸ் சேர்த்துக்கணும். இது வந்து கலர்லெஸ் எசன்ஸ், அதனால தான் பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி இருக்குது. இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு பீட்டில் 1st ஸ்பீடில் போட்டு கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு 1st ஸ்பீடில் போட்டுட்டே நல்லா மெல்ட் ஆகிறது வரைக்கும் பீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிறது வரைக்கும் 1st ஸ்பீட்லேயே பீட் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா பீட்டரை மேக்ஸிமம் எது ஹை ஸ்பீடோ அந்த ஹை ஸ்பீடில் போட்டுட்டு எக் நல்லா ஃப்ளஃபி ஆகிறது வரைக்கும் பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ ஃப்ளஃபியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் கிடைக்கணும் பாருங்கள். நம்ம பேட்டரை இந்த மாதிரி வடிய விட்டோம்னா ஃபோல்ட் ஆகி கிடைக்கணும். இது தான் ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கணும். இதுக்கு கூட 2 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துட்டு பீட்டரை 1st ஸ்பீடில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு சுத்துக்கு தான் நம்ம சுற்றிக்கணும். நிறைய வாட்டி பீட் பண்ணிக்கக்கூடாது, அப்படின்னா ஓவர் மிக்ஸ் ஆகிரும். ஆயில் மிக்ஸ் ஆகலை, அதனால் கொஞ்சம் நேரம் கூட பீட் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் பீட் பண்ணிடாதுங்க. ஒரு 1/2 அளவுக்கு நமக்கு மிக்ஸ் ஆகி கிடச்சாலே போதும். ஏன்னா ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுற டைமில் பேலன்ஸ் அது வந்து மிக்ஸ் ஆகிக்கும். அடுத்ததாக நம்ம 1st டே ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை 3 பேட்சஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து 1st கொஞ்சம் ஃப்ளோரை சேர்த்துட்டு ஸ்பேச்சுலாக யூஸ் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓவர் மிக்ஸ் ஆயிரும், அதனால தான் கேக் வந்து நமக்கு ஹார்டாக கிடைக்கிறது. ஸோ ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணிக்குவோங்க. இப்போ நான் பண்ணுறது மாதிரியே கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஈஸியாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா டைம் சேவிங்ஸுக்காக தான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். மற்றபடி இது ரொம்ப ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கரெக்டாக நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நான் எடிட்டிங் எதுவுமே இல்லாமல் ஒரு வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோ 1st டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் அதை நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அடுத்ததாக ஒரு 2nd பேட்ச் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் இது மாதிரியே கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக லாஸ்ட்டாக இருக்கிறதையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக இருந்தது மாதிரி இருக்கும் மிக்ஸ் பண்ணுறது. இருந்தாலுமே நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கக்கூடாது, ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக நம்ம பட்டர் மில்க் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதுக்கு கூட சேர்த்துக்கலாம். அதையும் டைரெக்டாகவே சேர்த்துக்காமல் 3 பேட்சஸாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன் கேஜி கேக்குக்கு 8 இன்ச்சில் டின் எடுத்து அதில் பட்டர் பேப்பர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கேக் பேட்டரை சேர்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, டின்னோட 1/4 அளவுக்கு நமக்கு பேட்டர் கிடச்சிருக்கு. ஓவர் மிக்ஸ் ஆகலைன்னா நமக்கு பேட்டர் இந்த அளவுக்கு கிடைக்கும். அதை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி போகும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன டூத் பீக்கு வச்சுட்டு இந்த மாதிரியே பண்ணிக்கோங்க. அப்போ மேலே இருக்கிற அந்த பபிள்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். கேக் பேட்டர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா 160 டிகிரிக்கு 40 மினிட்ஸ் செட் பண்ணிவிட்டு நம்ம பேக்கிங் டின்னை அவனில் வச்சுக்கலாம்.
பர்ஃபெக்டாக பேக் ஆகி கிடச்சிருக்கு பாருங்கள். அந்த டின்னோட ஃபுல் ஹைட்டுக்கு நமக்கு கேக்கு கிடச்சிருக்கு. ஓவர் மிக்ஸ் ஆகலைன்னா நமக்கு கேக்கு வந்து இந்த சைஸுக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு 10 to 15 minutes நம்ம அப்படியே வச்சுட்டு தென் அதை டீமோல்டு பண்ணிக்கலாம். கேக் நல்லா சாஃப்டாக நல்லா ஹைட்டாக கிடச்சிருக்கு. இனி இதை ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு ஒன் ஹவர் கூல் பண்ண வச்சுக்கலாம். கேக்கோட டாப்லேயும் சைட்லேயும் அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்குல்ல, அந்த போர்ஷன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கேக் என்ன ப்ளூ வெல்வெட் கலர், டாப் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி ஒரு க்ரீன் கலர் டைப்லேயே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இனி கேக்கை 3 pieces ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளூ வெல்வெட் கேக்கோட நம்ம ஃபில்லிங்ஸில் கொடுக்க போகிறது ப்ளூபெரி க்ரஷ்ஷு. இது இல்லை அப்படின்னா ஒயிட் காம்போவும் தான் நம்ம கிரேட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நம்ம லேயரிங் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு 9 inch போர்டு எடுத்துகிட்டு அதோட பாட்டமில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு லேயர் கேக்கு வச்சுக்கலாம். அதை சுகர் சிரப்பு வச்சு நல்லா வெட் பண்ணி விடலாம். ஸோ நான் சுகர் சிரப்பு கூட டேஸ்ட்டுக்காக ப்ளூபெரி க்ரஷ்ஷை நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கு மேலே பைப்பிங் பேக்கில் விப்பிங் க்ரீம் எடுத்துகிட்டு கேக்குக்கு மேலே ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதில் இனி ஒரு 1.5 tablespoon அளவுக்கு ப்ளூபெரி க்ரஷ் சேர்த்துட்டு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். செகண்ட் லேயர் கேக்கை மேலே வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு லேயருக்கு பண்ண சேம் ப்ரொசீஜரை ரிப்பீட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பு வச்சு ஃபுல்லாக நல்லா சோக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ப்ளூபெரி க்ரஷ்ஷை அப்ளை பண்ணிவிட்டு தென் அதுக்கு மேலே தேர்ட் லேயரை வச்சுக்கலாம். தேர்ட் லேயருக்கு மேலே சுகர் சிரப்பு மட்டும் வச்சு சோக் பண்ணி எடுத்தால் போதும். லாஸ்ட்டாக க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கேக்கோட சைட்லேயும் டாப்லேயும்லாம் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி ஃபுல்லாகவே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது அந்த கேக்கில் உள்ள க்ரம்ஸ் எல்லாமே செட்டில் ஆகிறது மாதிரியாக நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இந்த க்ரம் கோட் பண்ணுறதோட மெயின் ரீசனே நம்ம க்ரம்ஸ் எல்லாம் செட்டில் ஆகி கிடைக்கிறதுக்காக தான். ஸோ க்ரம் கோட் முடிச்சுட்டு நம்ம ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த க்ரம்ஸ் எல்லாமே நமக்கு நல்ல ட்ரை ஆகி கிடைக்கும். அப்போ தான் நம்ம இந்த ஐசிங் பண்ணும்போது அந்த ஐசிங் வந்து நல்ல ஃபினிஷிங்காக கிடைக்கும். க்ரம்ஸ் எதுவுமே வெளியில் தெரியாமல் நல்ல நீட்டாக கிடைக்கும். லாஸ்ட்டாக பைப்பிங் பேக்கில் ஐசிங் பண்ணுறதுக்கு க்ரீம் எடுத்துகிட்டு கேக்கோட சைடில் டாப்பில் எல்லாமே இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு ஸ்க்ராப்பரை எடுத்து வெர்டிகலாக பிடிச்சி வச்சுட்டு டேன் டேபிளாக ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். அந்த கேக்கோட சைடு எல்லாமே நமக்கு நல்லா ஸ்மூத் ஆகி கிடைக்கும். லாஸ்ட்டாக கேக்கோட டாப்பில் எக்ஸஸாக இருக்கிற க்ரீம் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு நமக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் நீட்டாகவே ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கேக்கில் அந்த கலர் சேஞ்ச் ஆகிருந்த கொஞ்சம் போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வந்து மிக்சியில் வச்சு பொடிச்சுட்டு இந்த மாதிரியாக சீவில் வச்சு இப்படி சலிச்சு எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த கேக்குக்கு மேலே இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் நமக்கு பண்ணிக்கலாம். அது மேலே கொஞ்சமாக சில்வர் கலரில் சுகர் பால்ஸும் போட்டு எடுத்துருக்கேன். அவ்வளோதான் ப்ளூ வெல்வெட் கேக் ரெடி. இந்த கேக்கு 1 kg 800 rupees நான் சேல் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.